திரு ஐஞாசியாரை பொறுத்தமட்டில் கல்வி என்பது ஏதாவது ஒன்றினை வெறுமனே அறிவதோ புரிவதோ கிடையாது. மாறாக அது ஒரு விதமான உருவாக்க வழிமுறையாகும். இஞ்ஞாசியாரின் புரிதலின்படி அனைவருமே தகுதியான தலைவர்கள்தான். கல்வியானது முழுமையான ஒன்றாக ஒருவருக்கு அமையும் போது அது அவரை திறமையோடும் அர்ப்பணிப்போடும் சமூகத்திற்காக உழைக்கும் தலைவராக உருமாற்றுகிறது. முழுமையான கல்வி என்பது திடமான உடலில் திடமான மனத்தையும் இரக்கமுள்ள இதயத்தையும் அளிப்பது. கல்வி கற்கிற ஒருவர் அறிவார்ந்த ரீதியில் நன்மையையும் தீமையையும் பகுத்தறியும் திறன் பெற்றிருக்க வேண்டும். அவரின் இதயமானது அகிலம் முழுவதையும் அரவணைக்கும் ஆற்றல் பெற்றதாய் இருக்க வேண்டும். அதே இதயமானது மகிழ்வாரோடு மகிழவும் அழுவாரோடு அளவும் தேவையான தகமையுணர்வில் திறன் பெற்றதாய் இருக்க வேண்டும். நன்மையானதை மனம் முடிவு செய்து அதை நடப்பதற்கு இதயமும் முனையும் போது அதை நிகழ்த்தி காட்ட கரங்களுக்கு வலிமை தேவையாகிறது. மக்களை மாபாதகம் ஒன்று சூழும்போது மனசாட்சியுள்ள ஒருவர் மௌனமாய் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இதை பற்றியே ஐன்ஸ்டீன் இவ்வுலகமானது தீமை செய்பவர்களால் அழியாமல் அத்தீமையை தடுக்க எதுவுமே செய்யாதவர்களாலேயே அழிகிறது என்கிறார். இதற்குத்தான் சரியான கல்வி தேவைப்படுகிறது. இது நிகழ்ந்தால் முழுமையான கல்வியை ஒருவர் கற்றால் அவர் குரலற்றோரின் குரலாக மாறுவார். சமூகத்தில் நலிவுற்ற மக்களுக்காகவே துய ஐஞாசியார் முதல் பள்ளியை 1548 மெசினாவிலும் 1551 ரோமன் கல்லூரியையும் நிறுவினார். இன்று உலகெங்கிலும் 200 அதிகமான உயர்கல்வி நிறுவனங்களை இயேசு சபையினர் விளிம்பு நிலை மக்களின் விடியலுக்காய் நடத்தி வருகின்றனர். இயேசு சபை கல்வி நிறுவனங்களில் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை தரப்படுவது மட்டுமன்றி அங்கே அவர்களுக்கு அளிக்கப்படும் கல்வியின் மூலம் அவர்கள் சமூக பொறுப்புடன் கூடிய தலைவர்களாக மாறவும் வழி செய்யப்படுகிறது. அவ்வகையில் நோக்கும்போது இந்த இயேசு சபை கல்வி முறையானது தனியொருவருக்கு வழங்கப்படாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கே வழங்கப்படுகிறது. இது நிகழ்ந்தேறுவதற்கு ஒருவர் அறிவளவில் ஒழுக்கத்தையும் மனதளவில் வளப்படும் ஆற்றலையும் மற்றவருக்காய் இறங்கும் குணத்தினையும் பெற்றுவிடல் வேண்டும். மற்றவருக்காய் வாழும் மாமனிதராய் மாற வேண்டும். வாழ்வின் நோக்கமெல்லாம் தன்னுடைய வசதியும் வளமையுமாய் அல்லாமல் துன்புறுவோர் தேவையை துடைக்கும் வண்ணமாய் அமைதல் வேண்டும். ஆக இஞ்ஞாசியாரின் அல்லது இயேசு சபையின் கல்வி முறை என்பது உலகின் மக்கள் அனைவரையும் இறைவனின் படைப்பு முழுவதையும் அன்பு செய்வதிலும் அவற்றின் வளர்ச்சிக்காய் உழைப்பதிலும் அடங்கியுள்ளது. இது நீதியில் திளைத்து திகழ வேண்டும் என்ற நம்பிக்கையில் வேரூன்றியது. இயேசு சபை கல்வி நிறுவனங்கள் திறனிலும் படைப்பாற்றலிலும் பரிவிலும் அர்ப்பண உணர்விலும் மன தூய்மையிலும் வாழும் மனிதர்களை உருவாக்குகின்றன. இங்கே பயில்வோர் மன தூய்மையை மையமாக வைத்து தங்கள் திறனையும் படைப்பாற்றலையும் வளர்க்கும் தகுதியையும் அர்ப்பணத்தையும் அன்பு செய்வதையும் ஆழப்படுத்தும் உத்தியையும் பெறுகிறார்கள். இதே பணியை நாளும் தொடர்வோம். அனைவருக்கும் துய ஐஞாசியார் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.